adalah notis terakhir. Sila kosongkan rumah anda sebelum kerja perubahan dilakukan. Keputusan mahkamah memberi hak kepada CLM Holdings sebagai pemilik sah tanah yang dipertikaikan. Perintah pengusiran dan perintah untuk merobohkan rumah yang dibina di atas tanah tersebut diberikan berkuat kuasa serta-merta. There, I told you we'll win the case. We got it, man. Thank you, Mr. Siva. It's our pleasure, Mr. Chan. Finally, you can proceed with your development project. We'll catch up with the drink soon. Okay, thank you. வாழ்த்துகள் ராமா, வாழ்த்துகள். இதே மாதிரி வெற்றிகள் தொடர்ந்தா கூடிய சீக்கிரம் நீ நம்ம ஃபார்ம்ல பார்ட்னர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கீப் இட் அப். Thank you, sir. I'll see you for the drink. Sure. என்னாச்சியா? அம்மா நம்மளை கிளம்ப சொல்றாங்கம்மா. இப்படி திடீர்னு போக சொன்னா எப்படிமா? இந்த நிலத்தை வேற ஆளுங்க வாங்கிட்டாங்களாம். புது புது வீடுங்க கட்ட போறாங்களாம். அது எப்படிமா அவங்க திடீர்னு சொல்ல முடியும்? தாத்தா பாட்டி காலம்ல இருந்து நம்ம இங்கதான் இருக்கிறோம். இல்லம்மா, இது கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். அத பேசுறது நுப்பாட்டிட்டு சொன்னத சரியா? நம்ம மாதிரி ஆளுங்க என்ன செய்ய முடியும்? இனி அதுல நோட்டீஸ் தராயே. சில கொசங்கா ரூமா அண்டா. சபலம் கெஞ்ச பிரபுகள் திலாக்குகள். பிரஜாஸ், இனி அதுல நோட்டீஸ் தராயே. சில கொசங்கா ரூமா அண்டா. சபலம் கெஞ்ச பிரபுகள் திலாக்குகள். Apa ni? Saya ada injaksi mahkamah untuk hentikan kerja perobohan ini. Ada surat rasmi tak? Ini rumah setinggallah. Ini bukan rumah setinggal. Mereka golongan perintis kawasan ini. Tanah ini hak milik mereka. Ini lesen pendudukan sementara sebelum prosiding rayuan di mahkamah. எங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. ஒரு சின்ன அன்பளிப்பு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வேணாம் ஆண்டி, நீங்களே வச்சுக்கோங்க. இல்லைம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு லா படிச்சிருக்கீங்க, இதாவது வச்சுக்கோங்க. ஆண்டி, நான் லா படிக்க ஆசைப்பட்டது சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. நான் படித்த படிப்பு என் வாழ்க்கையை மட்டும் உயர்த்தக்கூடாது, அடுத்தவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். அதுதான் என் ஆசை, என் லட்சியம். ஹலோ, நான் வந்து நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். என்ன வேணும்? நான் இங்க வேலை அப்ளை பண்ண வந்திருக்கேன். ஏன்? நான் ஏன் இங்க வேலை செய்ய ஆசைப்படுறேன்னா, உங்களை பார்க்கும்போது என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒருத்தவங்க ஞாபகத்துக்கு வராங்க.
அதுவும் இல்லாமல் என் வாழ்க்கையோட நோக்கமே என்னன்னு இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வயசாக இருந்தாலும் சரி, பணக்காரனோ ஏழையோ, நம்ம நம்ம உரிமையை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. நன்றி. நான் படித்தது என் வாழ்க்கையை மாற்றணுக்காக மட்டும் இல்லை, மற்றவங்க வாழ்க்கையும் மாறணும்.